குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, NQR ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னா என்ன? நியூக்ளியர் குவார்டர் போல் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. NQR ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னா என்னன்னா, நியூக்ளியர் குவார்டர் போல் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகே, அதனுடைய தியரியும் அதனுடைய ஸ்பெக்ட்ரா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஹேவிங் ஸ்பின், நியூக்ளியர் ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா, தே ஹேவ் சச் நியூக்ளியே ஹேவ் நியூக்ளியர் குவாட்டர் போல் மூமெண்ட்ஸ், நியூக்ளியர் எலக்ட்ரிக் குவாட்டர் போல் மூமெண்ட்ஸ். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை EQ. அதாவது நியூக்ளியே ஹேவிங் த நியூக்ளியர் ஸ்பின் குவாண்டம் நம்பர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது ஒன்னுக்கு மேலையும் ஒன்னுக்கு ஈக்குவலா இருந்தா அதுக்கு வந்து குவாட்டர் போல் மொமெண்ட் இருக்கும், நியூக்ளியர் குவாட்டர் போல் மொமெண்ட் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நியூக்ளியர் சார்ஜ் அசிமெட்ரி வந்துருது. கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கும் போது நியூக்ளியர் சார்ஜ் Therefore, Q is a measure of the nuclear charge asymmetry in the nucleus. Okay? So, first, இது வந்து ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக். ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்னா என்ன இருக்காது, உங்களுக்கு வந்து நியூக்ளியர் குவாட்டர் போல் மூமெண்ட் இருக்காது. ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் இது வந்து என்னது, இட் இஸ் நாட் ஸ்பெரிக்கலி, த நியூக்ளியர் சார்ஜ் இஸ் நாட் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக். தட்ஃபோர் இட் எக்ஸிபிட்ஸ் நியூக்ளியர் குவாட்டர் போல் மூமெண்ட். ஓகே, திஸ் நியூக்ளியர் குவாட்டர் போல் மூமெண்ட் இன்டராக்ட்ஸ் வித் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட். Electric field gradient generated at the nucleus by the asymmetric electronic distribution. See, asymmetric electronic charge distribution. Asymmetric electronic charge distribution. எதனாலன்னா, அதாவது இதுல அசிமெட்ரி இருக்கிற மாதிரி இதுலயும் அசிமெட்ரிக் எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ரெண்டுமே அசிமெட்ரிக், நியூக்ளியர் சார்ஜ் அசிமெட்ரிக், அதே மாதிரி எலக்ட்ரானிக் எலக்ட்ரான் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் around the nucleus in a molecule is also asymmetric. அப்ப என்ன செய்யணும், இப்போ நம்ம இந்த ரெண்டு இதுவும், அதாவது நியூக்ளியர் குவாட்டர் போல் மொமெண்டும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேடியன்ட்டும் கப்புள் ஆகுது, ரெண்டும் கப்புள் ஆகுது. அப்ப வந்து the product of nuclear quadrupole போல் மொமெண்ட் அண்ட் the electric field gradient produced by the asymmetric electronic charge distribution, that is EQ, nuclear quarter pole moment, it couples with the asymmetric electronic charge distribution EQ around the molecule, around the nucleus in the molecule, E2QQ, this is called nuclear quarter pole coupling constant. Similar to, நம்மளுக்கு என்ன, nuclear spin couples with electronic spin. Nuclear spin couples with the neighboring nuclear spin, or nuclear spin couples with the electronic spin. அது மாதிரி என்ன ஆகுது நம்மளுக்கு, நியூக்ளியர் சார்ஜ் அசிமெட்ரினால நியூக்ளியர் குவாட்டர் போல் மொமெண்ட் வந்து உருவாகுது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து எதோட கப்புள் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட். அது எதனால வருது அப்படின்னா, அசிமெட்ரிக் எலக்ட்ரானிக் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இன் எ மாலிக்யூல். அடுத்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் ஆல் த சார்ஜஸ் surrounding the nucleus in a molecule is given by E, that is, it is a, the electric field is a vector quantity, therefore Ex I cap plus Ey j cap plus Ez k cap, where Ex and Ey and Ez are the electric field along the x-axis, y-axis and z-axis. Now, the electric field gradient, that is Q, EQ or Q, XX equal to dou E by dou X, electric field gradient, variation of electric field with respect to X-axis. Okay, then in terms of electrostatic potential, what is B? B is called electrostatic potential. In terms of electrostatic potential, dou square E by dou X into dou X. இதே மாதிரி there are 9 components வரும், it is in the form of matrix 3 by 3 matrix, qx, qyy, qzz,
இது பாத்தீங்கன்னா qxy. அப்ப இங்க இதே மாதிரி qxy ன்னு எழுதலாம். qxy என்ன வரும்? dou square d by dou x dou y வரும். சோ யூ கேன் ரைட் எல்லாத்துக்கும் அதே மாதிரி எல்லா காம்போனென்ட் நீங்க எழுதலாம். ரைட்டா? இப்போ நவ வாட் இஸ் அசிமெட்ரி ஃபேக்டர்? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் அசிமெட்ரி ஃபேக்டர்? திஸ் இஸ் கால்்குலேட்டட் பை யூசிங் திஸ் ஃபார்முலா qxx qyy divided by qzz. ஓகே, the value of asymmetry factor, asymmetry factor lies in the range 0 to 1. 0 varna epo 0 varna for spherically symmetrical system. For spherically symmetrical system paadina qxx equal to qyy equal to qz. appo enna irukku paadina nu eta equal to 0, asymmetric factor equal to 0. Okay, so in the adu paduthu paadina NQR spectroscopy is observed only in the solid state. சாலிட் ஸ்டேட்ல மட்டும் தான் இது வந்து நம்ம NQR ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை பார்க்க முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். சிமிலர் டு மாஸ் பயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. மாஸ் பயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் சாலிட் சாம்பிள்ஸ் ஒன்லி. ஏன்னா லிக்விட் அண்ட் கேஸ் தெர் இஸ் ஃபாஸ்ட் டம்ப்ளிங் மோஷன் ஆஃப் மாலிகூல்ஸ். மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா பயங்கரமா டம்ப்ளிங் மேலே இப்படி 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 ஆடும் ஆடுறதுனால தி எலக்ட்ரிக் ஃபீல்டு, தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஆவரேஜ் equal to 0. அப்போ சிமெட்ரிக்கா வந்து சிமெட்ரிக்கா இருந்தாலும் ஏன்னா because of the fast traveling motion of the molecules, the electric field gradient average value is equal to 0. பிறகு பார்த்தீங்கன்னா on solving the Schrodinger wave equation for the quadrupole nucleus, it gives the energy levels, it gives the energy level, energy expression in terms of magnetic quantum number, nuclear magnetic quantum number EMI equal to E square Q by Q divided by 4I 2I minus 1 into 3MI whole square minus I into I plus 1. Please remember this formula. This is very very fundamental formula. உங்களுக்கு தெரியணும். இதை தெரிஞ்சிச்சுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா you will be able to answer it. இந்த ஃபார்முலா வந்து this is the energy expression for axially symmetric system. Axially symmetric system la enna na qxx equal to qyy equal to minus 1 by 2 qzz appdi irunduchina adu axially symmetric. For spherically symmetric la idu ipdi irukum. For asymmetric system na idu not equal to qxx, not equal to qyy, not equal to qzz, right? Ipo pathinga na mi ingirathu enna na magnetic quantum number, magnetic spin quantum number. Okay, mi equal to minus I minus I plus 1 give dot dot plus I. For example, இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலால இந்த எனர்ஜி எக்ஸ்பிரஷன் mi ஸ்கொயர் னு இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் எடுத்துக்கோங்க. 7 லெட் அஸ் கன்சிடர் நைட்ரஜன். I equal to 1, இட்ஸ் நியூக்ளியர் ஸ்பின் குவாண்டம் நம்பர். I equal to 1, mi equal to என்ன, there are 3 values கிடைக்கும். minus 1 minus 1 இந்த ஃபார்முலா படி 0 plus 1. இதுல பாத்தீங்கன்னா mi ஸ்கொயர் இந்த ரெண்டுக்குமே மைனஸ் ஒன்னு போட்டாலும் சரி பிளஸ் ஒன்னு போட்டாலும் ஒரே வேல்யூ வரும். தெர்ஃபோர் மைனஸ் ஒன் அண்ட் பிளஸ் டூ எனர்ஜி லெவல்ஸ் இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் லெவல்ஸ் டபுளி டீஜெனரேட்டா இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க இதை எங்க பார்க்கலாம்? அதே இதை அதே இதை நம்ம என்ன எழுதிட்டு வருது, தெர் ஆர் 3 லெவல்ஸ் டீஜெனரேட், டீஜெனரேட்டா இருக்கு, ரைட்டா? நவ் டியூ டு குவாட்ரபோல், நியூக்ளியர் குவாட்ரபோல் மொமெண்ட், இட் ஸ்பிளிட்ஸ் இன்டு டூ லெவல்ஸ். குவாட்ரபோல் மொமெண்ட்னால இட் ஸ்பிளிட்ஸ் இன்டு டூ லெவல்ஸ். ஒன்று வந்து ஜீரோ, இன்னொரு வந்து மைனஸ் ஒன் எம்ஐ, மைனஸ் ஒன் எம்ஐ ஈக்குவல் டு பிளஸ் ஒன் இ ஜீரோ. ஆன் சப்ஸ்டியூட்டிங் த எம்ஐ வேல்யூ, இந்த எம்ஐ வேல்யூ வந்து நீங்கள் ஜீரோவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் டூ பை ஃபோர் இ ஸ்கொயர் கியூ கியூ கிடைக்கும். அதே நீங்கள் அதுக்கடுத்து மைனஸ் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எம்ஐ வந்து மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஐ வந்து ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா அவங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டுக்குமே பிளஸ் ஒன்றுக்கும் சரி மைனஸ் ஒன்றுக்கும் சரி இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மைனஸ் ஒன் அண்ட் பிளஸ் ஒன் வந்து எம்ஐ ஸ்கொயர் இருக்கிறதுனால தே ஆர் டபுளி டீஜெனரேட். இ பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் இஸ் தே ஹாவ் த சேம் எனர்ஜி, தெர்ஃபோர் தே ஆர் டீஜெனரேட், ரைட்டா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இப்போ வந்து தெர் இஸ் ஒன்லி ஒன் என்கியூஆர் டிரான்சிஸ்டர், தெர் இஸ் ஒன்லி ஒன் டிரான்சிஸ்டர், ஒரு பீக் தான் நமக்கு கிடைக்கும். பிகாஸ் ஈட்டா ஈக்குவல் டு ஜீரோ, ஃபார் ஈட்டா ஈக்குவல் டு ஜீரோக்கு ஒரு பீக் கிடைக்கும். அப்ப நம்ம இது வந்து e பிளஸ் ஆர் மைனஸ் 1 டெல்டா e. அப்ப இதுல இருந்து the frequency of the NQR transistor can be calculated. It can also be obtained from experiment also.
நமக்கு என்ன செய்யலாம் எண்டோர் இந்த மாதிரி டெக்னிக்ல இருந்து நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். இட் கேன் ஆல்சோ பி அப்டைன் ஃப்ரம் எக்ஸ்பிரிமெண்ட் என்கியூஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் குவாட்ரபோல் கப்ளிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிடலாம். யூ கேன் கால்குலேட் தி குவாட்ரபோல் கப்ளிங் கான்ஸ்டன்ட். த செலக்ஷன் ரூல் இஸ் சேம் அஸ் ஆல் அதர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. எல்லா செலக்ஷன் ரூல் மாதிரி தான் டெல்டா எம்ஐ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்துக்குமே அதே தான். என்ன மாதிரி எல்லாத்துக்கும் அதே மாதிரி நியூக்ளியர் குவாட்ரபோல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கும் த செலக்ஷன் ரூல் இஸ் சேம் அஸ் டெல்டா எம்ஐ பிளஸ் ஆர் மைனஸ் ஒன். Therefore, there is only one transition. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா for eta not equal to 0, this is for spherically symmetric asymmetric electric field gradient. Electric field gradient is spherically symmetric. இது வந்து not spherically symmetric. Nuclear charge asymmetry இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்பிளிட்டிங் ஆகுது. This splitting is due to nuclear quadrupole moment. Okay, nuclear quadrupole moment. ஆனால் இதில் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இது வந்து ஈட்டாங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் கியூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேடியன்ட் வந்து ஆக்சிலி சிமெட்ரிக்காக இது வந்து ஸ்பெரிக்கல் சிமெட்ரிக்காக இருக்குது. இந்த மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக். இப்போ ஃபார் ஈட்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோனா நான் ஆக்சியல் சிமெட்ரி. நான் ஆக்சியல் சிமெட்ரினா அப்போ நமக்கு என்ன வரும்னா இதில் வந்து ஜீரோ வந்து அதே ஃபார்முலா தான். ஏன்னா ஜீரோவில் வந்து நம்மளுக்கு இது இருக்காது. அதே இதுல மட்டும் என்னன்னா இது வந்து ஆக்சிலி சிமெட்ரிக் தான். அது மாற்றும் போது இன்க்ளூடிங் ஈட்டா அசிமெட்ரிக் ஃபேக்டர் 1 பிளஸ் ஆர் மைனஸ் ஈட்டா அதே தான் சேம் இதுதான். ஆனா ஏன்னா இந்த 1 வந்து இது வந்து இந்த லெவலுக்கு வந்து 1 மைனஸ் ஈட்டா வரும். இந்த லெவலுக்கு வரும்போது 1 பிளஸ் ஈட்டான்னு வரும். அப்போ நீங்க யூசிங் தி செலக்ஷன் ரூல் தெர் ஆர் 2 என்கியூஆர் பீக்ஸ் அது வந்து நியூ மைனஸ் நியூ பிளஸ். அப்போ ஃப்ரம் த என்கியூஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஃப்ரம் த ஸ்பெக்ட்ராஸ்கோபி அண்ட் வி கேன் கெட் த டெல்டா இ. இந்த இதுக்கு இந்த இதுக்கு ஒரு டெல்டா இ கிடைக்கும், இதுக்கு ஒரு டெல்டா இ கிடைக்கும். தெர் ஆர் 2 எனர்ஜி எக்ஸ்பிரஷன்ஸ் தெர் ஆர் 2 டெல்டா இ எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரம் த எக்ஸ்பெரிமெண்டல் என்கியூஆர் ஃப்ரீக்வன்சிஸ் வி கேன் கால்குலேட் த அசிமெட்ரி ஃபேக்டர் அண்ட் ஆல்சோ வி கேன் டிட்டர்மைன் த QCC, quadrupole coupling, nuclear quadrupole coupling constant, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா boron 11 5 i = 3/2 அதே மாதிரி தான் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேடியன்ட். ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேடியன் வந்து ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா ஈட்டா ஈக்குவல் டு 0. இந்த பிரசன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் குவாட்ரபோல் மொமெண்ட் இட் ஸ்பிளிட்ஸ் இன்டு 2 லெவல்ஸ். இந்த நம்ம பார்த்த எம்ஐ வந்து டபுள்யூ டி ஜெனரேட்டாக இருக்குது பிளஸ் ஆர் மைனஸ் 1/2 பிளஸ் ஆர் மைனஸ் 3/2 4 லெவல்ஸ். ஓகே ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஜீமான் இந்த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் டியூ டு ஜீமான் எஃபெக்ட் ஆர் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேடியன்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தென் தே ஃபர்தர் ஸ்பிளிட் பிளஸ் 1/2 மைனஸ் 1/2 3 டிஜெனரேட் லெவல்ஸ் ஃபர்தர் ஸ்பிளிட் தே கிவ் 2 டிரான்சிஷன்ஸ் தே கிவ் 2 டிரான்சிஷன்ஸ் இன் யுவர் டிரான்சிஷன்ஸ். Okay, so similarly, they may ask for other nucleus, i = 5/2, i = 7/2, i = 2, you can draw the energy level diagram, you can obtain the energies by using, by substituting the MI values in this formula. Thank you for watching mentally.